வணக்கம் எனக்கன்பானவர்களே, உன் வாயல்ல உன்னை பிரத்தியானே புகழட்டும், உன் உதடுகள் அல்ல அந்நியனே உன்னை புகழட்டும். நீதிமொழிகள் 27:2 அப்படி வாசிக்கிறேன். முகநூலில் நான் பார்த்து கொண்டிருந்த பொழுது என் நண்பன் ரஜு இப்படி ஒரு காரியத்தை பதிவிட்டிருந்தார். கடந்த 20-ஆம் தேதி, அதாவது அவருடைய மகன் 1 வயதாக இருக்கும் பொழுது ஒரு கட்டி டென்னிஸ் பால் அளவுக்கு வந்துருச்சு. பிரபலமான 2 மருத்துவர்கள் பீடியாட்ரிஷியன்ஸ் போய் பார்த்தப்போ ஆப்ரேஷன் பண்ணி தாங்க ஆகணும்ட்டாங்க. அன்பின் அப்போஸ்தலன் தீர்க்கதரிசி ஐயா டிஜிஎஸ் தினகரன் கொண்டு வந்த போது ஒரு சின்ன ஜபம் பண்ணார். அந்த கட்டி இருந்த இடம் தெரியாமல் மறைந்து விட்டது. இன்றைக்கு அவரை அவர் புகழ்ந்து எழுதியிருந்தார். அதுதான் அண்டியர்கள், பிறர் நம்மை புகழணும். நமக்கு நாமே செல்ஃப் பாக்ஸ் என்று சொல்வாங்க, அப்படி இருக்கக்கூடாது. அதனால் நன்மை செய்யுங்கள், பிறர் உங்களை புகழ உங்களுடைய வாழ்நாள் இருக்கட்டும் என்று வாழ்த்துகிறேன். காட் பிளஸ் யூ.